உடனே மக்களை நீங்கள் பாரு கேட்குறது மக்கள் கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் தலைமை ஹல்க் இப்போதைக்கு சக்காருக்கு போயிருக்காப்புல 90 ரூபாய்லாம் உண்மையாக வந்துடும் போலயே. வேர்ல்டு வார் ஹல்க் நடக்குமா? டவுட்டாக இருக்கே. ஒரே குஷி தான் ஹல்க் ஃபன்ஸ்னா. எதுக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க. வேர்ல்டு வார் ஹல்க் நடக்கலாம் நடக்காமே போகலாம். ஹைப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. பட் இருந்தாலும் ஹல்க் சக்காருக்கு போயிருக்காப்புல என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம். இப்போதைக்கு ஷீ ஹல்க் எபிசோட் 2 ஃபுல் பிரேக் டவுன் தான் பார்க்க போகிறோம். ஸோ எபிசோட் பார்க்காதவங்க மறக்காம போய் செக் பண்ணிட்டு வந்திருக்க. ஏகப்பட்ட ஸ்பாய்லர்ஸ் இருக்கும்போது ஆரம்பிச்சிடலாம். ஓப்பனிங் இப்போதைக்கு கோர்ட் ரூமில் நடந்த அந்த ஒரு மிகப்பெரிய சம்பவம் வைரலாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. இந்த மாதிரி ஷீ ஹல்க்குக்கும் நம்ம டைட்டானியாக்கும் சண்டை வந்தது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. மிக முக்கியமாக அவங்க சண்டையை அந்த கோர்ட் ரூமில் இருந்த ஸ்கெச்சர் ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா வரைஞ்சும் கொடுத்துருக்காரு. ஸோ போன எபிசோட்லேயே அந்த ஸ்கெச்சர் வந்து டீஸ் பண்ணியிருந்தாங்க. அவர் தான் உள்ள எப்படி சண்டை நடந்திருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வரைஞ்சு காமிச்சிருக்காரு. பட் சில பல எக்ஸ்ட்ரா ஃபுட்டேஜுமே சேர்த்து வரைஞ்சிருக்காரு. இதெல்லாம் எங்களை காமிக்கவே இல்லையடா, டெலிட் பண்ணிக்கலாம். பட் அந்த சமயத்தில் டைட்டானியா எதுக்கு இந்த மாதிரி உள்ள பூந்து அடிச்சான்னு சொல்லி அதுக்கான ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நான் லோ சுகரில் இருந்தேன் அதனால தான் இந்த மாதிரி இறங்கி அடிச்சிட்டேங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் டைட்டானியா ஒரு சூப்பர் இன்ஃப்ளூயன்சராக இருக்காங்க போல. மோட்லைக் ஒரு ஃபேம் டெவலப்பான ஒரு கேரக்டராக பார்த்தீங்கன்னா இருக்கலாம். ஸோ அதனால தான் தெரியாதனமாக அடிச்சிட்டேன் நம்ம மன்னிச்சு விட்டுருக்கல அப்படிங்கிற மாதிரி அந்த டைட்டில் நியூஸ்ல இருந்து தான் போட்டிருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் டைட்டானியை பற்றி தெரிஞ்சுப்போம்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ அந்த இடத்துல இருந்த ஒரு ஐ வெயிட்னஸ் தான் இந்த ஹல்கை சிக் ஹல்க்குன்னு சொல்லி கூப்பிட நியூஸ் ரிப்போர்ட்டர் கொஞ்சம் மரியாதை கூப்பிடுங்களேன்னு சொல்லி ஷீ ஹல்க்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேரை கொடுத்துருப்பாங்க. ஸோ பப்ளிக்காகவே இப்போதைக்கு ஹல்க்குக்கு ஷீ ஹல்க்குங்கிற பேரை கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸ்லி அது நம்ம ஜெனிஃபர் வால்டர்ஸ்க்கு பிடிக்கல தான், ஆனால் ஹல்க்குக்கு அந்த பேர் பிடிச்சிருக்கு போலன்னு. அன்றைக்கு நைட்டே இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு பாருக்கு போகிறாங்க. ஸோ எல்லாருக்குமே ஹல்க் பண்ணணும் தான் ஆசை. ஸோ அந்த இடத்துல நம்ம ஷீ ஹல்க் எல்லாம் என் நேரம் கொடுமடாங்கிற மாதிரி அவங்க கேமராவை பார்க்குறாங்க. ஆப்வியஸ்லி இந்த எபிசோடில் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷீ ஹல்க்காக இருக்கும்போது சரி ஜெனிஃபர் வால்டர்ஸாக இருக்கும்போதும் அவங்க ஃபோட்டோவில் பிரேக் பண்ணுறாங்க. நல்லாவே இருக்கு. உள்ளே இருக்கும்போது உங்களுக்கு மட்டும் எப்புறம் அந்த மாதிரி பவர்ஸ் கிடைக்குது, உங்கள் அண்ணனுக்கு கிடச்சிச்சு, இப்போ உனக்கு கிடச்சிருக்கு, நெப்போட்டிசமா அப்படிங்கிற போது டைலாக் வந்திருக்கும். எங்கே போனாலும் நெப்போட்டிசமாகவே சுற்றிட்டு இருக்காங்க பாருங்களேன். அப்போ தான் ஆப்வியஸ்லி ஜெனிஃபர் வால்டர்ஸ் ஷீ ஹல்க்காக இருக்க அந்த காரணத்தினால இவர் நடத்தின அந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மிஸ்ட்ரைல் ஆகி தள்ளி போடப்பட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஷீ ஹல்க்காக தொடர்ந்து நாங்கள் என் டீமில் வச்சிருந்தா ஆப்வியஸ்லி இந்த மாதிரி ஏகப்பட்ட கேசஸ் வந்து தள்ளி போடப்படும். ஜெயிக்கிற கேசஸே தள்ளி போடப்பட்டால் நாங்கள் பேங்க் கரப்ட் ஆக வேண்டியதான். ஸோ அதனால் உன்னை நாங்கள் ஃபயர் பண்ணணும் சொல்லி தோர்த்து அனுப்பேன். ஜெனிஃபர் வால்டர்ஸ் இப்போதைக்கு வேலை இல்லாமல் இருக்காங்க. அதை தொடர்ந்து ஏகப்பட்ட கம்பெனிலையுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஏறி இறங்குறாங்க. எல்லா இடத்துலையுமே அவங்க வேலை இல்லாமல் தான் ரிட்டர்ன் ஆகிற மாதிரி கம்மிக்கப்பட்டிருக்கேன். பட் மிக முக்கியமாக அவங்க ஆரம்பத்தில் போன அந்த கம்பெனி வந்து பாருங்கள் மிக பிரம்மாண்டமாக செம்ம கிளாஸாக இருக்குது. அதை தொடர்ந்து அத்தத்த கம்பெனி போகும்போது அந்த பேக்ரவுண்ட் சேஞ்சஸ் வச்சு அவங்களால கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் லைக் காஞ்ச குடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, என்னை வந்து லாயராக சேர்த்துக்கிற மாதிரி நம்ம ஜெனிஃபர் வால்டர்ஸ் இறங்கியிருக்காங்க. என்னை பொறுத்தவரைக்கும் அவங்க நெல்சன் அண்ட் மேடாக்கிட்டையுமே போயிருக்கலாம் தான் நினைக்கிறேன். இந்த பேக்ரவுண்டை பார்க்கும்போது எனக்கு என்னமோ டேடபுல வந்து அதே நெல்சன் அண்ட் மேடாக்கோட அந்த பேக்ரவுண்ட் தான் தெரியுது. பட் ரெண்டு இடங்களுமே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். ஜெனிஃபர் வால்டர்ஸ் கலிஃபோர்னியாவில் இருக்காங்க. ஸோ மேபி இருக்கலாம், அதுக்கான பாசிபிலிட்டிஸை சொல்கிறேன். பட் அவங்க பார்ல உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நீயே அவஞ்சராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்க, அவஞ்சராக இருக்கவங்க எல்லாருமே கொஞ்சம் அடல்ட் ஆர்ஃபன்ஸாக இருப்பாங்க, நார்சிசிஸ்டாக இருப்பாங்க அண்ட் பில்லியனராக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இது மூணுமே ஆப்வியஸ்லி நம்ம டோனி ஸ்டாக்கை தான் குறியுது. போன முறை கேப்டன் அமெரிக்கா, இப்போ டோனி ஸ்டாக்கா. அது மட்டும் இல்லாமல் அந்த அவஞ்சர்ஸாக இருக்கவங்களுக்கு காசு கிடைக்குமா, சேலரி கொடுப்பாங்களா, லீவ் கொடுப்பாங்களான்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்வி கேள்வி இருந்தது. இது எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணுற மாதிரி தான் அந்த ஃபால்கன் விண்டர் சோல்ஜர்லேயுமே நம்ம ஃபால்கன் சூப்பர் ஹீரோவாக இருந்தாலும் அவருக்கு லோன் கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ உள்ள என்ன தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் காசு யார் கொடுக்குறது, நம்ம டோனி ஸ்டாக் இருக்க வரைக்கும் எல்லாருமே பார்த்துக்கிட்டாரு, இதுக்கப்புறம் யார் பார்த்துக்கிறது? அவங்க கேட்குற கேள்வியெல்லாம் கரெக்டாக தானே இருக்குது. ஆல்சோ அவங்க ஹல்க்காக இருக்கும்போது நிறைய குடிக்கிற மாதிரி கம்மிக்கப்பட்டிருக்கும். அதுவே அவங்க டக்குன்னு ஜென்னா மாறிட்டப்புறம் குடிச்சதெல்லாம் போதை ஏறி டக்குன்னு பார்த்தீங்கன்னா மயங்கி விழுந்துடுறாங்க. ஸோ மெட்டாபாலிசம் அந்த இடத்துல அவங்களுக்கு வித்தியாசமாக வேலை செய்யுது. அண்ட் அவங்களுடைய அந்த கேரக்டர் ஸ்டைலுமே டக்குன்னு மாறிடுச்சு பாருங்க. ஆஸ்கர் ஐசக் மாதிரி மாற்றி நடிக்கலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. மூன் நைட் தான். அதை தொடர்ந்து ஷீ ஹல்க் என்ன படத்துலேயும் தெரியாமல் சூப்பர் ஹீரோ நியூஸ் ஏதாவது வருதா, அவளை பற்றி ஏதாவது பேசுகிறாங்களா சொல்லி பற்றி உட்காந்து செக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த ஒரு வெப்சைட்டில் வந்து பாருங்க ஃபுல்லாகவே சூப்பர் ஹீரோ சப்டை பார்த்து தான் இருக்கு. மேலே ஃபைண்ட் ஆன்மேன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸ்லி ஏதாவது சின்ன சின்ன பிக்சர்ஸ் போட்டு அதில் ஆன்மேனை கண்டுபிடிக்குன்னு சொல்லி கேட்பாங்க போல. ஆல்சோ அவஞ்சர்ஸ் அண்ட் நாஸ் மித்தாலஜின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இப்போ நாஸ் மித்தாலஜி இப்போதைக்கு கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி மாறி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா லேடி தோர் வர இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்காங்க. அப்படியே புதுசாக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்களோ யாருக்கு தெரியும். பட் அதை ஃபாலோ பண்ணி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு QR கோட் இருக்கு, ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ 2004 ஷீ ஹல்க் எபிசோட் 1 வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதுலேயுமே ஆப்வியஸ்லி இந்த மாதிரி ஷீ ஹல்க் பார்த்தீங்கன்னா வேலை தேடிட்டு இருப்பாங்க. அந்த ஷீ ஹல்க்கு ஒரு விஷயத்தையுமே அவங்க வந்து என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு சொல்லி தெளிவாக காமிச்சிருப்பாங்க. பட் அந்த QR கோடுக்கு இந்த பக்கம் நீங்கள் வந்து பாருங்க, அயன்மேன் 3 சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அது ஒரு புது ஷூ போல அயன்மேனே அங்கே செத்து போயிட்டாரு, 3 சொல்லி ஷூலாம் விட்டீங்களா எப்பா. பட் அதுக்கு கீழே இருக்க நியூஸ் தான் மிக முக்கியமானது. மெட்டல் கிளாஸ் வச்சிருக்க ஒருத்தன் பார்ல சண்டை போட்டாங்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. மெட்டல் கிளாஸு பார் ரெண்டுத்துக்கும் சம்மந்தப்பட்ட ஒரே ஆள் உல்வரின் மட்டும்தானே இறங்கும் போது அப்படி தோணுதா? இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த உல்வரின் கேம் ட்ரெய்லரில் கூட ஒரு பாரில் எல்லாருமே அடிச்சு போட்டுட்டு உல்வரின் அங்கே உட்காந்துருப்பாரு. அவருக்குமே மெட்டல் கிளாஸ் தான் இருக்குது. என்னை கேட்டிங்கன்னா இந்த இடத்துல லைட்டாக உல்வரினை டீஸ் பண்ணுற மாதிரி தான் தோணுது. உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு கீழே இருக்க நியூஸ் இட்டர்னல்ஸ் கூட பார்த்தீங்கன்னா லிங்க் ஆகுது. கடலுக்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய ராட்சஸ ரோபோட் செலை இருக்க மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆப்வியஸ்லி இட்டர்னல்ஸோட எண்டில் சர்ஸி வந்து பார்த்தீங்கன்னா பூமியோட வெளில வர இருந்த அது மிகப்பெரிய செலஸ்டியில் கம்ப்ளீட்டாகவே ஃப்ரீஸ் பண்ணியிருப்பாங்க.
ஸோ அது கடலுக்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய சிலையாக தான் இருக்குது. அதை பற்றி என்னடா யாருமே பேசலாம் நான் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இப்போதைக்கு ஷேஹாக்கில் அதை வந்து லைட்டாக டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி இன் ஃபியூச்சர் மூவிஸில் அதை பற்றி இன்னும் நிறைய பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு கீழே ஒரு நியூஸ் இருக்குது, அது எனக்கு வந்து தெளிவாக தெரியல. பட் மேலோட்டமாக பார்க்கும்போது சயின்டிஸ்ட் எலிமெண்ட்டுன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. மேபி நம்ம அயன்மென்ட் கண்டுபிடிச்ச அந்த புது எலிமெண்ட்டை பற்றின ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம். பட் என்னன்னு அவள் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே காம போடுங்க. வேலை இல்லை, காசு இல்லை அப்படின்னு சோகப்பட்டு பாடிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது. அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இவளை டின்னர் பார்ட்டிக்கு கூப்பிடுறாங்க. பட் அந்த சமயத்தில் அவளுடைய வால் பேப்பரை வந்து பாருங்க, கேப்டன் அமெரிக்கா உனக்கு பிடிச்சிருக்கு ஓகே, அதனால முழு ஃபோக்கஸே கொண்டு வந்து அங்கே வச்சா பார்த்தியா ஷீஹல்க் தேறிடுவாப்பாடி தேறிடுவேன். அதை ஃபாலோ பண்ணி எனக்கு நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ஷீஹல்க் அவளுடைய அம்மா அப்பா டின்னருக்கு வந்து போகிறான். ஸோ அந்தத்தில் எல்லாருக்குமே இப்போதைக்கு ஷீஹல்க் தான் இவங்கிற விஷயம் தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் இவன் எல்லா கம்பெனிலுமே ஏறி இறங்கி ஃபயர் பண்ணப்பட்டான் அப்படிங்கிற விஷயமும் தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்தத்தில் தான் செட்டுங்கிற ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. செட்டுங்கிறவங்க காமிக்கில் பெரிய அளவுக்கு காமிக்கப்படாத ஒரு கேரக்டர். ஸோ அந்த சீரீஸ்க்காகவே உருவாக்கப்பட்டிருக்காங்க. மேபி இவருமே ஒன் ஆஃப் த வில்லனாக வரலாம். ஏன்னா போன எபிசோடில் ப்ரூஸ் மன்னர் இந்த குடும்பத்தில் நாம் ரெண்டு பேர் மட்டும் புத்திசாலி கிடையாது, செட்டும் இருக்காங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அப்பாவுக்குமே ஆல்சோ அவங்க அம்மா யூசுஃப்ங்கிற ஒருத்தனுக்கு உன் நம்பரை கொடுத்துருக்கங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம மார்வலில் பார்த்தா ஒரே யூசுஃப் இவர் தான், யூசுஃப் கான் மிஸ் மார்வலோட அப்பா. பட் ரெண்டுத்துக்கும் டைம்லையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா யூசுஃப் ரொம்பவே எங்கானவன் சின்ன பையங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அவரை இருக்க வாய்ப்பு இல்லை, மேபி அந்த கூட்டத்தில் சம்மந்தப்பட்ட யாராவது இருக்கலாம்ல. பட் தொடர்ந்து சூப்பர் ஹீரோ விஷயங்களை பற்றியே பேசுறது ஆப்வியஸ்லி நம்ம ஷீஹல்க்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால அவங்க அப்பா கொஞ்சம் ஃப்ரீ டைம் எடுக்கிறதுன்னு சொல்லி இவளை தனியாக ஒரு வேலைக்காக கூப்பிட்றது மாதிரி கூப்பிட்டு, நீ நல்லா இருக்கியா, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லையே, நீ மட்டும் இந்த குடும்பத்தோட ஃபஸ்ட்டு ஹல்க் கிடையாது, ஆல்ரெடி இந்த சிட்டியவே நாசப்பட்ட ஒரு ஹல்க்கை நம்ம சமாளிச்சிருக்கோம், நீ நல்லா புத்திசாலியாக தானே இருக்க, பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொல்கிறாரு. ஸோ உண்மையில் ஒரு நல்லா பார்த்தான். ஸோ அடுத்த வேலை சோத்துக்கு சிங்க அடிக்கிற நான் இப்போதைக்கு எந்த வேலைக்கு போகிறதுன்னு தெரியும். உட்காந்து இந்த பார்ல வந்து குடிச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹாலிவே உள்ள போது இந்த பக்கம் ஜிஎல்கே அண்ட் ஹெச் அந்த டீமில் நீ வந்து சேர்ந்துக்கிறியா, அதாவது போன எபிசோடில் இவங்களை எதிர்த்து தான் ஹல்க் வந்து நின்றுப்பா. இப்போதைக்கு நாங்கள் புதுசாக சூப்பர் ஹியூமன் லா டிவிஷன் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதில் நீ எங்களுக்காக ரெப்ரசென்ட் பண்ணால் உண்மையிலேயே நல்லா இருக்குங்கிற மாதிரி இப்போதைக்கு வேலையே இல்லாத ஜென்ஃபர் வால்டர்ஸுக்கு வந்து பார்த்தினா ஹெல்ப் பண்ணுறாங்க. அவளுமே எந்த ஒரு வேலையுமே கிடைக்கல, காஞ்ச குடி சேர்ந்தாலும் பரவாயில்ல சொல்லி போனவ தானே இது பரவாயில்லங்கிற மாதிரி இதை சூஸ் பண்ணிக்கிறான். அடுத்த நாள் டே ஒன் ரொம்பவே எக்ஸைட்டடாக இந்த மாதிரி அந்த ஆஃபீஸ்க்குள்ளே போகிற அவளுக்கு புஷ் அண்ட் புல் கூட தெரியாமல் டேரக்டாக வந்து மோதுகிறான். அப்போ தான் இந்த ஹாலிவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக முக்கியமான கண்டிஷனை சொல்கிறாங்க. கோர்ட்டுக்குள்ளே மட்டும் இல்லாமல் நீ இந்த டீமுக்குள்ளே இருக்கும்போது கூட ஹல்க் வடிவத்தில் தான் இருக்கணும்னு சொல்லும்போது இந்த ஷீ ஹல்க்கு தான் வேலை கழிச்சிருக்கு, ஜெனிஃபர் வால்டர்ஸ் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி தான் கண்டிப்பாக யோசிச்சிருப்பேன். ஸோ அந்தத்தில் நடந்து போகும்போது எல்லாருமே இவன் மேலே தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் இந்த ஒரு ஷாட்டில் நோட் பண்ணி பாருங்க, ஒரு வயசான ஒரு பேக்ரவுண்டில் ஏகப்பட்ட காமிக்ஸாக அடிக்க வச்சிருக்காரு, ஃபுல்லாக மார்வல் காமிக்ஸ் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த எம்சியுக்குள்ளேயே அந்த சூப்பர் ஹீரோஸை வச்சு ஃபேன்ஸாகவும் நிறைய பேர் ஆக்சுவலாக காமிக்ஸ் எழுதிட்டுருக்காங்க போல், ஆப்வியஸ்லி சூப்பர் ஹியூமன் லா டிவிஷனில். ஸோ அதனால் அந்த சூப்பர் ஹீரோஸ் பற்றின நிறைய விஷயங்களை பாசிபிளி இந்த காமிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாங்கிற மாதிரி அவங்க யோசிச்சிருப்பாங்க போல். பாய்ஸ் ஸ்டைலில் அவங்கள பேஸ் பண்ணி அவஞ்சர்ஸுங்கிற படமே எம்சிஏக்குள்ளே ரிலீஸ் ஆகும் வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த யூனிவர்ஸ்க்குள்ளே நம்மளை மாதிரி யாராவது ஒருத்தன் உட்காந்து பிரேக் டவுன்லாம் போட்டுருப்பானா, இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் இந்த இடத்துல தான் ஷீஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் வாலை பிரேக் பண்ணி நம்மளை டேரெக்டாகவே அட்ரஸ் பண்ணுறாங்க. என்னை கொண்டு வந்து இப்படி கோத்து வித்தீங்களேடா அப்படிங்கிற மாதிரி அவங்க புலம்பிட்டு இருக்காங்க. ஆனால் ஃபோர்த் வாலை பிரேக் பண்ணி தான் புலம்புறாங்க. ஆனால் அவங்க புலம்புற எந்த ஒரு விஷயமும் அவங்களை சுற்றி இருக்க யாருக்குமே கேட்கல. அவருக்கு முன்னாடி இருக்க ஹாலிவே கூட இந்த பக்கம் ஷீஹல்க் புலம்புறது பார்த்தீங்கன்னா கண்டே பிடிக்கல. இதை ஏன் நான் அழுத்தி சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி ஷீஹல்க் ஃபஸ்ட்டு டைம் அந்த ஃபோர்த் வாலை பிரேக் பண்ணும்போது நம்மக்கிட்ட அந்த ஷீஹல்க் பேசுகிற விஷயம் ஹல்க்குமே கேட்டிருக்கோம். ஆனால் இந்த இடத்துல ஹல்க் நம்மக்கிட்ட பேசுகிற விஷயம் சுற்றி இருக்கவங்க யார்கிட்டயுமே கேட்கல. ஸோ ஹல்க்கெல்லாம் பாசிபிளி ஃபோர்த் வால் பிரேக் பண்ணுறாங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க முடியும் போல். அப்படி பார்க்கும்போது ஹல்க்கு கூட டெட்பூல் இன்ட்ராக்ட் பண்ணும்போது அது கொஞ்சம் ஒரு வித்தியாசமான டேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹல்க்கால் ஷீஹல்க் ஃபோர்த் வால் பிரேக் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிக்க முடியுது. ஸோ இந்த அவங்களுக்கு புது ஆஃபீஸ் வந்து கொடுக்கப்படுது. உண்மையிலே ஒரு மிக பிரம்மாண்டமான ஆஃபீஸ். அண்ட் அவளுக்கு ஒரு புது ஃப்ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கிடைக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கேன். அதை தொடர்ந்து இவளுடைய ஃபஸ்ட்டு கேஸே நம்ம அபாமினேஷனோட அந்த பரோல் தான். எமில் பிளான்ஸ்க்கு ஒரு சின்ன பிரச்சனை செஞ்சு இப்போதைக்கு வெளியில் வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டுருக்கேன். அவனுக்கு அந்த பெரோல் கிடைக்கிறதுக்கு இப்போதைக்கு நம்ம ஷீஹல்க் தான் ஹெல்ப் பண்ணோம். ஸோ ஷீஹல்க்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு எமில் பிளான்ஸ்க்கு அவருடைய கசின் ப்ரூஸ் பேனர் கூட சண்டைப்பட்டவன், குழப்பம் பார்த்தவன், அவனுக்கு சப்போர்ட்டிவாக நல்லா நிற்க முடியாதுன்னு சொல்லும்போது வேறு வழியில் நீ நின்னே ஆகணும், இல்லைனா உனக்கு வேலை கிடையாதுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. வேறு வழியில் இப்போதைக்கு நின்னே ஆகணும்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி அந்த டிஓடிசியோட செக்யூர்ட் ஆஃபீஸுக்கு வந்து போகிறாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது. மிஸ் மார்வல் இந்த செக்யூர்ட் ஆஃபீஸுக்குள்ளே தான் நாலு ஜின்னு அசால்ட்டாகவே தப்பிச்சு எஸ்கேப் ஆகியிருப்பாங்க. ஹைலி செக்யூர்டாக இங்கே மட்டும் இந்த எபிசோடில் மட்டும் பயங்கரமாக காமிச்சிருக்கேங்க.
இதுவே மிஸ் மார்வல் அந்த செக்யூரிட்டிலாம் எங்கே போச்சு, செம்ம காமெடியாக காமிச்சிருப்பாங்க. ஸோ ஷீஹல்க்கா உள்ள போக முடியாதுன்னு சொல்லும்போது ஜென்ஃபர் பாட்டர்ஸ் சுருங்கி குட்டியாக போவாங்க. அப்போதைக்கு அவங்க ட்ரெஸ் எல்லாமே பெருசு பெருசாக இருக்கும், தொலை தொலைன்னு இருக்கும். பட் எல்லாத்தையுமே கிடையாது, ஆப்வியஸ்லி அவங்க அபாமினேஷனை மீட் பண்ணுறாங்க. ஆனால் அபாமினேஷன் அவர் நார்மல் ஃபார்மில் இல்லை, எமில் பிளான்ஸ்க்கே மாறி இருப்பேன். காமிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அபாமினேஷனை தான் ரொம்ப காலங்கள் இருந்திருப்பாரு, அவரால் திரும்ப எமில் பிளான்ஸ்க்கே மாற முடியாது. ஏன்னா அபாமினேஷனாக மாற அந்த சமயத்தில் அவர் உடம்புல ஏகப்பட்ட மாற்றங்கள் வந்துடும், அதை அவருடைய நார்மல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்த முடியாது. ஸோ அந்த சீரீஸில் எப்படி காமிக்க போகிறாங்க தெரியல. அண்ட் இதில் ஆப்வியஸ்லி அவர் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஜென்ன பார்க்கும்போது நமஸ்தேங்கிற மாதிரி சொல்வார். பிகாஸ் இவர் வந்து நம்ம வாங் கூட பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே ப்ராக்டிஸில் இன்வால்வ் ஆகியிருக்கார் போல. இந்த சீரீஸோட எண்ட்லேயுமே ஆப்வியஸ்லி நம்ம வாங் வெர்சஸ் அந்த அபாமினேஷன் ஃபைட்டுமே வந்து காமிச்சிருப்பாங்க. சாங்ஷியில் நடந்த அதே ஃபைட்டு தான். ஸோ வாங் அந்த அபாமினேஷனோட அந்த மொத்த எபிலிட்டியுமே எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குற ஒரு ஆளாக இருந்திருக்கலாம். அதனால தான் எமில் பிளான்ஸ்கி இந்த இடத்துல பாசிபிளி நமஸ்தேங்கிற மாதிரி சொல்லியிருக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் நிறைய பேருக்கு மறந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு. எமில் பிளான்ஸ்கி உடம்புலையுமே சூப்பர் சோல்ஜர் சீரம் இருக்கு. தண்டபோல்ட் ராஸ் தான் பார்த்தீங்கன்னா அந்த சீரம் கொடுப்பாரு. பட் அந்த சீரம் கேப்டன் அமெரிக்கா உடம்புல இந்த சீரம் கிடையாது, அதை வச்சு சிந்தசைஸ் பண்ண ஒரு வித்தியாசமான இம்ப்ரூவ் செய்யப்பட்ட சீரம்ங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால தான் அபாமினேஷனோட லுக் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வேற மாதிரியும் இருக்கு. ஸோ ஹல்க்கு ஷீ ஹல்க் மாதிரி இல்லாமல் அபாமினேஷன் இப்படி இருக்கிறதுக்கான காரணமும் அந்த சூப்பர் சோல்ஜர் சீரமாக தான் இருக்கணும். இந்த இடத்துல என்னால் கஷ்டப்பட்ட எல்லாருக்கிட்டையுமே நான் மன்னிப்பு கேட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆப்வியஸ்லி பல வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம ஹல்க்கு கிட்டேயுமே அவர் மன்னிப்பு கேட்டிருக்காரு. நான் நல்லவனாக இருக்கணும்னு நினைக்கிறேன், ஹல்க்கை வந்து எல்லாருமே சூப்பர் ஹீரோ மாதிரி தூக்கி கொண்டாடுறீங்க, நான் ஒரு சின்ன தப்பு தான் பண்ணியிருப்பேன், அதுவும் யூஎஸ் கவர்மெண்ட் சொன்னதால தான் நான் தப்பு பண்ணேன், ஸோ நான் உண்மையிலே நல்லவன் தான், எனக்கு இதை பரவ கச்சா நானும் சூப்பர் ஹீரோ மாட்ட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஓப்பனாகவே பேசுகிறாரு. அதுலமோ நியாயம் இருக்குது தான், இன்கிரெடிபிள் ஹல்க் பார்த்தாலே தெரியும். ஆப்வியஸ்லி இவருக்குள்ளே ஒரு வெஞ்சன்ஸ் இருந்தாலும் அதை தூண்டி விட்டது யூஎஸ் கவர்மெண்ட் தான். அண்ட் சூப்பர் சோல்ஜர் சீரம் ஒருத்தனுக்குள்ளே இருக்க அந்த கெட்டத்தன்மையை இன்னும் அதிக கெட்டத்தன்மையை மாற்றி விடல, நீங்கள் ஜான் வாக்கர்கிட்டே பார்த்துருப்பீங்க. ஸோ அதுவுமே ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்கணும். அண்ட் இந்த இடத்துல அவர் பொறுமையாக பேசிகிட்டு இருந்தாலும் டக்குன்னு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கோவமாகற மாதிரி காமிச்சிருந்தாங்க, நல்லவில் அபாமினேஷனாக மாறல. ஸோ இப்போதைக்கு அந்த பக்கம் இந்த எமில் பிளான்ஸ்கியோட அந்த பேச்சை கேட்டுட்டு அப்புறம் கண்டிப்பாக இவனுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முடிவே எடுத்துட்டாங்க நம்ம ஷீஹல். இது ஆப்வியஸ்லி புரூஸ் மேன்கிட்ட சொல்லி ஆகணும்ல, ஸோ அதனால் கால் பண்ணி அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்காங்க, நம்ம ஹல்க்கே பேசவே விட படிக்கிறாங்க. இதை பார்க்கும்போது அதாங்க ஞாபகம் வந்துச்சு வடிவேலு மாதிரி நம்ம ஹல்கி என்னை பேச விட்றியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பார்ல. அது மட்டும் இல்லாமல் பல வருஷங்களுக்கு முன்னாடி அவன் லெட்டர் எழுதி எல்லாத்தையுமே சரி சமமாக சுமூகமாக பேசி முடிச்சிட்டோம். ஸோ அப்போ இருந்த மாதிரியே நான் இப்போ கிடையாது, லிட்டரலாக வேற ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாரு. ஆப்வியஸ்லி இன்கிரெடிபிள் ஹல்கில் இருந்தது எட்வர்ட் நாட்டன், இங்கே இருக்கிறது வேற ஒரு ஆள் மாக்ரோஃபுல்லோவில். அதேமாதிரி லைட்டாக இந்த இடத்துல ஹின் பண்ணுறாங்க, நீ இங்கே வருவியா அப்படின்னு சொல்லி ஷீஹல் கேட்க, இப்போதைக்கே நல்ல முடியாது எனக்கு ஒரு வேலை இருக்குங்கிற மாதிரி அங்கேருந்து கிளம்பி நம்ம சக்காருக்கு போயிட்டுருக்காப்ல ஹல்க். சக்காரில் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல, பட் என்ன நடந்தாலும் என்னை பொறுத்தவரைக்கும் அந்த பிளானட் ஹல்க் ஸ்டோரில் என்ன திரும்ப கொண்டு வருவாங்க தான் நினைக்கிறேன். ஏன்னா ஹல்க் இப்போதைக்கு சோலோவாக சக்காருக்கு போகிறாரு. அண்ட் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கிறதுனால தான் கண்டிப்பாக இந்த சக்கார் ஷிப்புமே வந்திருக்கு. அப்படியே பிளானட் ஹல்க் வேர்ல்ட் வார் ஹல்க்னு சொல்லி கூட்டு போனாங்கன்னா தரமாக இருக்கும், காத்திருப்போம். ஆனால் இது பிரச்சனை இல்லை, இப்படி அவுட்டர் ஸ்பேஸ் வரைக்கும் இந்த பக்கம் நம்ம ஷீ ஹல்க்கால் ஃபோன் காண்டாக்ட் பண்ண முடிஞ்சுது. டி நகர்லேருந்து அம்பத்தூர் கால் பண்ணும்போதே சில சமயங்கள் சிக்னல் கிடைக்க முடியுது, இவ்வளோ மட்டும் இப்படி கிடச்சிது. ஸோ இந்த இடத்துல நான் அந்த கேஸை எடுக்கிறேங்கிற மாதிரி ஆப்வியஸ்லி ஹாலிவிகேட்டை கால் பண்ணி 100% நம்ம அந்த கேஸில் ஜெயிக்கிறோங்கிற மாதிரி சொல்கிறா. 100%னா கொஞ்சம் 99% மாற்றிக்க, பிகாஸ் டிவி இன்னும் பார்க்கலையா அப்படிங்கிற மாதிரி சொல்ல டிவியை போட்டு போகும்போது அந்த இடத்துல நம்ம சாங்ஸி எப்போ நடத்த ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வீடியோ எடுத்து ஆன்லைனில் லீக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வாங் வந்து கிட்டத்தட்ட எமில் பிளான்ஸ்கிக்கு தெரப்பி கொடுக்க தான் ட்ரை பண்ணுறாரு. அண்ட் அந்த இடத்துல அந்த போர்ட்டலுக்கு பின்னாடி இருக்க இடத்த நல்லா பாருங்க, அதுவுமே இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக கம்மிக்கப்பட்ட அந்த எமில் பிளான்ஸ்கோட சிரமம் தான் இருக்குது. ஸோ வாங் தெரிஞ்சு பண்ணுறாரா தெரியாமல் பண்ணுறாரா நமக்கு தெரியல, ஆனால் இந்த இடத்துல கண்டிப்பாக அது ஒரு தெரப்பி மாதிரி நம்ம வாங்க வந்து கொடுக்க பார்த்துருக்காரு. அபாமினேஷனை கண்ட்ரோல் எடுக்க தான் ட்ரை பண்ணுறாரு, ஆனால் அந்த ஒரு விஷயத்தை இந்த பக்கம் உலகத்தில் இருக்க மற்றவங்க பார்த்திங்கன்னா தப்பாக பிடிச்சிக்கிறாங்க. ஸோ அபாமினேஷன் அங்கேருந்து தப்பிச்சு போய் தான் இந்த வேலையை வந்து பண்ணிகிட்டு இருக்கான், தப்பிச்சு போய் தான் சண்டை போட்டுட்ருக்காங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அபாமினேஷன் இன்னும் திருந்தவே இல்லைங்கிற தாட் தான் ஆப்வியஸ்லி அந்த கோர்ட் மெம்பர்ஸுக்கும் சரி ஜூரிஸுக்குமே இருக்கும். அதையுமே இப்போ டேக்கிள் பண்ணுன்னு சொல்லி இப்போதைக்கு ஷீஹல் ரைட்டு எனக்குனே வருவீங்களாடா அப்படிங்கிற மாதிரி கேமரா பார்த்து சொல்கிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. அதை ஃபாலோ பண்ணி கிரெடிட்ஸின் வரத்துக்கு முன்னாடி அவங்க பேர்லாம் போடுவாங்களே, ஸோ அதில் சில பல அந்த சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே மாற்றிருக்காங்க. மிக முக்கியமாக இந்த ஒரு ஷாட்டில் அவங்க அப்பா அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியும், இந்த ஒரு ஷாட்டில் அவங்க புதுசாக ஜாயின் பண்ண அந்த ஆஃபீஸை பற்றி பார்க்குற மாதிரியும் ஆட் பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து எந்த ஒரு சீரீஸ்லையுமே இந்த மாதிரி வந்து டைட்டில் ஸ்க்ரீன் இமேஜஸை பார்த்தீங்கன்னா மாற்றினது கிடையாது. அப்படி பார்க்கும்போது இது புதுசாக தானே இருக்குது, புதுசாக தான் இருக்குது. அதை தொடர்ந்து மிட் கிரெடிட் சீனில் நம்ம செட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் கேனால எனக்கு என்னன்னு தெரியாது, எனக்கு ஒரு மண்ணும் தெரியாது மாதிரி சொல்கிறாரு. ஒரு ஸ்டெப்னே கூட அவரால் மாற்ற முடியல, எவனை போய் புத்திசாலிங்கிற மாதிரி நம்ம பேனர் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. வேற வழி இல்லாமல் ஜென்ஃபர் வாட்டர்ஸ் தான் அந்த டிவியை செட் பண்ணி கொடுக்குறது மட்டும் இல்லாமல் தண்ணி கேன்லாம் தூக்கி கொடுக்குறாங்க, பாவம் இல்லை. பட் ஓரளவு பார்க்கும்போது இந்த எபிசோட் நல்லா தான் இருந்துச்சு. பட் சீக்கிரமால யாருமே ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க, முழு ஃபோக்கஸும் ஹல்க் சக்கர்க்கு போனதில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வேர்ல்ட் வார் ஹல்க் வேணும்னு நினைக்கிறீங்களா, மறக்காம இந்த லைக் பண்ண தட்டி ஒரு கிரீன் கலர் ஹாட் சப்பில் மறக்காம கீழே காம பண்ணுங்க. நீங்கள் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியாக டீட்டெயில்ஸை கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா அருமை கீழே காம கொடுங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். நான் உங்களை தலைவர் ராசம் முடிவு டெலிவரி பண்ணிட்டு இருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ். What a...